எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2025 மாதம் 2022 சித்திரை மாதம் 19 நாள் திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், கொடுத்த வாக்கி குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. படபடப்பில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சர்வ ஜெயம். திடீரென்று தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உத்தரவாதம் காணப்படக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு தெய்வ தலத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது. பணவரவிலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. மனதிற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். எடுத்தக்காரு ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாரை விட்டு தொலைதூரத்துக்கு பயணங்கள் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படலாம். அது சந்தோஷ பயணமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறிய வார்த்தைகள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்கார ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக வாக்குவாதம் இல்லை என்றால் கடகத்துக்கு யோகம், அனுகூலம், அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் சகலவிதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்கு வேண்ட வேண்டாம். சட்டத்திற்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு உத்தரவாதத்துடன் எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடும். வெளி வட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிக்கல்கள் இல்லாமல் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வாக்குவாதம் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக ஏற்றத்தை தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சகலவிதத்தில் நன்மை தரும். தொலைதூரத்திலிருந்து நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு உத்தரவாதம் ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்துக்கார ஜெயம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை முடிவுக்கு வரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான இணக்கமான சூழ்நிலை காணப்படும். எடுத்துக்காரிய ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய விஷயம் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் தீர்வதனால் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவு தாய் வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். வெளியூர் பயணம், உள்ளூர் பயணம், கடல் கடந்த பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்படுகிறது. அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். புது உத்தியோக மாற்றத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் வெளி வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தென் தழுவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள், லாபங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். புது முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் கிரகங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.